வானொலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கதை தொகுப்பினை கேட்கலாம். ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அவர் நிறைய சம்பாதிக்கணும்னு திட்டம் போட்டார். தனக்காக சம்பாதிக்கணும்னு நினைக்கல, தன்னுடைய நாட்டுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சார். அரசாங்க கருவூலத்தில் கையிருப்பு குறைச்சலாக இருந்தது. மக்கள்கிட்ட வரி விதிச்சாகணும், வேற வழி இல்லை. ஆனாலும் அந்த ராஜா வந்து மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர். மக்கள் வந்து வரியையும் கட்டணும், அதே நேரத்தில் அவங்க சிரமப்படவும் கூடாது. இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டார். அது பிரகாரம் என்ன பண்ணார்னா, அந்த நாட்டில் ஒரு மூணு பெரிய குளங்களை தோண்டினார். அது நிறைய தண்ணீரை நிரப்பினார். அதுக்கப்புறம் எங்கேயோ தேடி பிடிச்சி மூணு விதமான மீன்களை கொண்டுகிட்டு வந்தார். அந்த மூணு குளங்கள்லையும் விட்டார். அதை ஒவ்வொரு குளத்துலேயும் ஒவ்வொரு விதமான மீன்கள். அந்த மீன்களுக்கு அபூர்வமான ஒரு சக்தி உண்டு. அது எப்படின்னா, அந்த குளத்தில் குளிக்க வர்றவங்களுக்கு அந்த மீன்கள் கடிக்கும் பொழுது வலி ஏற்படுறதில்லை. அதுக்கு பதிலாக மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இனிமையான உணர்வை அவங்க வந்து அனுபவித்தாங்க. அது எப்படின்னா, இந்த முதல் குளத்தில் இருந்த மீன்களால் கடிக்கப்படும் பொழுது ஒரு விதமான இன்ப மயக்கத்தில் திளைச்சிருக்கிறது மாதிரி உணர்வு. இந்த ரெண்டாவது குளம் இருக்க, அதில் இருக்கிற மீன் கடிச்சிதுன்னு வைங்க, மக்களுக்கு எப்படி இருக்கும்னா, கால்களே தரையில் படாமல் அப்படியே ஆகாயத்தில் மிதக்கிறது மாதிரி ஒரு உணர்வு, அதை அனுபவிக்கிறாங்க. மூணாவது குளத்தில் இருக்கிற மீன் கடிச்சிதுன்னா அவங்கெல்லாம் அப்படியே கோடீஸ்வரராக மாறிட்டதாக ஒரு உணர்வு, அதை வந்து அவங்களால் அனுபவிக்க முடியுது. இப்படி ஒரு அபூர்வமான மீன் அது, அந்த மூணு வகை. இப்படி இருந்தால் மக்கள் வந்து அந்த குளங்களில் வந்து குளிக்கிறதுக்கு ஆசைப்படாமல் இருப்பாங்களா, அதனால் கூட்டம் கூட்டமாக வந்து அலமோத ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு குளத்தின் கரையிலேயும் கியூ வரிசையில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாட்டு மன்னர் என்ன பண்ணார்னா, ஒவ்வொரு குளத்தங்கரையிலையும் ஒரு ராஜாங்க அதிகாரியை உட்கார வச்சார். டிக்கெட்டை அடித்து கொடுத்தார். குளிக்க வர்றவங்கக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டணமாக வசூலிக்க ஆரம்பித்தார். அவ்வளவுதான், அரசாங்க கருவூலம் நிரம்ப ஆரம்பிச்சிட்டுது, ராஜாங்கத்துக்கு தேவையான பணம் கிடைச்சிட்டுது. இது ஒரு கதை. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது மக்களுக்கு சுமை தெரியாமலே வரி வசூல் பண்ணுறது நல்லது தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இன்றைக்கும் உலகத்தில் பல அரசாங்கங்கள் இதே மாதிரி மூன்று குளங்களை வெட்டி வச்சுருக்குது. மக்களும் அதில் வந்து குளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது எப்படிங்கிறீங்களா, அந்த முதல் குளம் தான் சினிமா தியேட்டர். அதில் குளிக்கிறவங்க தான் ஒரு விதமான இன்ப மயக்கத்தில் தெளிச்சிருக்கிறது மாதிரியான உணர்வை அனுபவிக்கிறவங்க. ரெண்டாவது குளம் தான் சாராய கடை. இந்த குளத்தில் குளிக்கிறவங்க தான் கால்களே தரையில் படாமல் ஆகாயத்தில் மிதக்கிறது மாதிரி உணர்வை அனுபவிக்கிறவங்க. மூணாவது குளம் லாட்ரி டிக்கெட். இதில் குளிக்கிறவங்க தாங்கள் வந்து அப்படியே கோடீஸ்வரர்களாக மாறினது மாதிரி ஒரு உணர்வு, அதை அனுபவிக்கிறவங்க. இன்றைக்கி பல நாடுகள் இந்த குளங்களை பயன்படுத்திக்கிட்டு தான் வராங்க. ஒரு பூவில் வந்து வண்டு வந்து உட்காருது, அதில் இருக்கிற தேனை வந்து வண்டு எடுக்குது. இந்த சமயத்தில் அந்த பூவுக்கு வலிக்குமா? அதுக்கு வலிக்கிறது இல்லை. அந்த பூவோட மலர்ச்சியும் வளர்ச்சியும் குன்றி போகிறதும் கிடையாது. ஒரு ராஜா மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணும் பொழுது மக்களுக்கு சிரமமும் தெரியக்கூடாது, அதே நேரத்தில் அதனால் அவங்க வாழ்க்கையும் கெட்டு போயிடக்கூடாது. அது மாதிரி வரி வசூல் பண்ணணுமா? இது வந்து காளிதாசனின் ரகுவம்சத்தில் காணப்படுகிற ஒரு கருத்து. ஒரு சின்ன குழந்தை தவறுதலாக ஒரு 25 காசு நாணயத்தை மூழ்கி விட்டுது, காசு வயத்துக்குள்ளே போயிட்டுது. அந்த குழந்தையோட தாய் உடனே குழந்தையை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டாங்க. அப்போ அந்த பக்கமாக ஒருத்தர் வந்தார் தெருவில், என்ன விவரம்னு கேட்டார். இவங்க சொன்னாங்க, குழந்தை காசை முழுங்கிட்டுது, அதுதான் அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறேன் அப்படின்னாங்க. அவர் வந்தவர் சொன்னார், கவலைப்படாதம்மா, உடனே இப்படி கொடுங்க குழந்தைய அப்படின்னு கையில் வாங்கினார். ஒரு கையில் அந்த குழந்தையோட கால் ரெண்டையும் பிடிச்சி தலைகீழாக தூக்கி பிடிச்சார். இன்னொரு கையால் அந்த குழந்தையோட வயத்தில் குறிப்பாக ஒரு இடத்துல அப்படியே தேடி அந்த சுட்டு விரலால் ஒரு இடத்துல பொட்டுன்னு தட்டினார். உடனே காசு அந்த குழந்தையோட வாய் வழியாக வெளியில் வந்து விழுந்துட்டுது. காசை எடுத்துக்கிட்டு இருந்தாங்கம்மா உங்கள் குழந்தை அப்படின்னார். ரொம்ப நன்றிங்க, நிச்சயமாக நீங்கள் ஒரு டாக்டராக தான் இருக்கணும், என்னுடைய யூகம் சரிதானே அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அதுக்கு அவர், இல்லைங்க, நான் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், வருமான வரி அதிகாரி அப்படின்னு சொல்லிவிட்டு போனாராம். ஒரு நாள் ஒரு 10-15 பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தேடிட்டு வந்தாங்க. உங்களை பார்த்துட்டு தான் போகணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். நாங்கள் என்ன விஷயம்னு கேட்டோம். நாங்கள்லாம் கூடி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம், அதை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க. அதுவும் ஒரு வாண்டு பையன் அதை சொன்னான். என்ன முடிவு அது அப்படின்னு கேட்டோம் ரொம்ப ஆர்வமாக. அதை இப்போ சொல்ல மாட்டோம்,
எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் சொன்னால் அதை அதுக்கப்புறம் நாங்கள் அதை சொல்கிறோம் அப்படின்னு அந்த ஆண்டு பையன். சரி, சின்ன பையன்கிட்ட இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தோம். அது என்ன கதைன்னா, ஒரு பெரிய காடு, அதில் பலவிதமான மிருகங்கள். அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம் தான் ராஜா. எப்பவும் காட்டுக்கு அது தானே ராஜா. ஒரு பெரிய யானைக்கு இது பொறுக்கலை. என்ன இது, எப்போ பார்த்தாலும் இங்கே சிங்கத்துக்கே ராஜா பதவி கிடைக்குது, நான்லாம் எவ்வளவு பலசாலியாக இருக்கிறேன், அப்படி இருந்தும் எனக்கு அந்த பதவி கிடைக்கலையே அப்படின்னு தனக்குள்ளே பொறுமிக்கிட்டே இருந்தது. ராஜா பதவியை நினச்சி ரொம்ப ஏக்கம் அதுக்கு, பதவி மோகம். இந்த சமயம் பார்த்து ஒரு குள்ள நரி கூட்டம் அதை தேடிட்டு வந்தது. ஐயா பெரியவங்களே, நீங்கள் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்க ஆசைப்படுறீங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் கூட்டத்துக்கு கொஞ்ச நாள் தலைவராக இருங்க, அதாவது ராஜாவாக இருங்களேன், உங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் கிடைச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த கூட்டம், குள்ள நரி கூட்டம். இதை கேட்ட உடனே யானைக்கு ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம் தாங்கலை. அதுதான் எப்போ எப்போன்னு பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்குதே. இருந்தாலும் கொஞ்சம் பிகுவோட, சரி நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் என்னை தேடிட்டு வந்து கேட்குறதுனால மறுக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஏதோ அவளுக்கு சிரமப்பட்டு ஒத்துக்கிறது மாதிரி ஒத்துக்கிட்டது. ஏதோ உங்கள் ஆசைக்கு கட்டுப்படுறேன், கொஞ்ச நாள் உங்கள் கூட்டத்துக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னுது. உடனே அந்த யானை வந்து ராஜா நட போட ஆரம்பிச்சிட்டுது. யானை வந்து சாதாரணமாக நடந்தாவே எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும், அதுவே ராஜா நட நடந்தால் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்கள். யானை முன்னாடி கம்பீரமாக போய்கிட்டு இருக்குது, தலைவர் இல்லையா, அதனால் குள்ள நரிகள்லாம் ரொம்ப அடக்கமாக அது பின்னாடி அணிவகுத்து போயிட்டு இருக்குது. ராஜா வாழ்க, மன்னர் வாழ்க அப்படின்னு கோஷம் வேறு, யானைக்கு தலைகால் புரியல அவ்வளவு சந்தோஷம். அந்த யானைக்கு செருக்கு ஆணவம் எல்லாம் ஏற்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் அது தரையை பார்க்குமா நிமிந்து நடக்க ஆரம்பிச்சுட்டுது. தரையை பார்க்குறதே இல்லை. அப்படி போயிட்டுருக்கிறப்போ ஒரு சதுப்பு நிலத்தில் திடீர்னு காலை வச்சுட்டுது. அவ்வளவுதான், கால் உள்ளே போட்டுது, இன்னொரு காலை எடுத்து வச்சுது, அதுவும் உள்ளே போட்டுது. அந்த ரெண்டு காலையும் எடுக்கிறதுக்காக அடுத்த ரெண்டு காலையும் அழுத்துச்சு, அதுவும் உள்ளே போக ஆரம்பிச்சுட்டுது. இப்போ நாலு காலம் வசமாக சேத்தில் அழுந்தி போச்சு, எடுக்க முடியல. குள்ள நரிகள்லாம் அதை சுற்றி சுற்றி வந்தது. சிலது சுற்றி நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டுது யானையை பார்த்துட்டு. இதை யானை பார்த்துது, என்ன இது, தலைவர் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன், தொண்டர்கள்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு கேட்டு தான். தொண்டர்களே, தலைவர் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா, இப்போ உடனே உங்கள் தலைவரை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை இல்லையா அப்படின்னு கத்துச்சான் அந்த யானை. குள்ள நரிகளில் ஒன்று முன்னாடி வந்து நின்று அந்த யானையை பார்த்து தான், தலைவரே எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் உங்களை எங்கள் தலைவராக ஏற்றுக்கிறோம்னு சொன்னோம் அப்படின்னு தான். என்ன ஆசைன்னு கேட்டிருக்கு யானை. யானை கறி சாப்பிட்டு பார்க்கணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசை, அது இன்றைக்கி தான் நிறைவேற போகுது அப்படின்னு தான் அந்த நரி. இதை கேட்ட உடனே அந்த யானை அப்படியே மூர்ச்சையாயிட்டு தான், நரிகள்லாம் அது மேலே ஏறி குதற ஆரம்பிச்சுட்டு தான். பதவி மேலே இருந்த பேராசை அந்த பலசாலியான யானையையே மாட்டி விட்டுட்டு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி முடித்தோம் இந்த கதையை அந்த சின்ன பிள்ளைங்கக்கிட்ட. சரிங்க, இப்போ நாங்கள் உங்களை தேடி வந்த விஷயம் என்னங்கிறத சொல்லவா அப்படின்னு நான் ஒரு வாண்டு பையன், சீக்கிரம் சொல்லு தம்பி, சஸ்பென்ஸ் தாங்கலை அப்படின்னும் அவன் மெதுவாக எங்களை பார்த்து சொல்கிறான், எங்களுக்கு கொஞ்ச நாள் நீங்கள் தலைவராக இருந்தால் தேவலை அப்படின்னா. ஒரு ஊரில் ஒரு ஞானி இருக்கிறார், ரொம்ப பெரிய ஞானி, ரொம்ப வயசாகிட்டுது. கடைசி காலத்தில் அவர்கிட்ட சில பேர் வந்தாங்க, உங்கள் குரு யார் அப்படின்னு கேட்டாங்க. அவர் நிமிந்து பார்த்தார், எனக்கு ஆயிரக்கணக்கான குருமார்கள் உண்டு, அவங்க பேரெல்லாம் சொல்லணும்னா இந்த காலம் பத்தாது, ஆனால் முக்கியமான ஒரு மூணு பேரை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாராம். அப்புறம் சொன்னார், அந்த மூணு பேரில் ஒருத்தன் ஒரு திருடன். ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியாக நான் போய்கிட்டு இருந்தேன், அப்போது வழி தவறி போய் ஒரு கிராமத்துக்கு போயிட்டேன். அது இருட்டு நேரம், நடு ராத்திரி, ஊரே உறங்கி போச்சு. அந்த நேரத்தில் ஒரு ஆள் மட்டும் ஒரு வீட்டு சுவத்தில் ஏதோ பண்ணி உள்ளே நுழையிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறான். அவங்கிட்ட போய் நான் இன்னைக்கு இங்கே எங்கே தங்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன், இந்த ராத்திரி வேளையில் அது ரொம்ப சிரமம், ஒரு திருடனோடு உங்களால் தங்க முடியும்னா நீங்கள் என்னோட தங்கலாம் அப்படின்னா. நான் அவங்க கூட ஒரு மாதம் தங்கியிருந்தேன். ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இப்போ நான் என்னுடைய வேலைக்கு போகிறேன், நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போவான். அவன் திரும்பி வந்த உடனே உனக்கு ஏதாவது கிடச்சிதான்னு நான் கேட்பேன். அதுக்காக, இன்றைக்கி ராத்திரி ஒன்றும் இல்லை,
நாளைக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுவேன் அப்படின்பா. எப்பவும் அவன் நம்பிக்கை இழந்ததே கிடையாது, எப்பவும் சந்தோஷமாகவே இருப்பான். நானும் ரொம்ப காலமாக தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஒன்றுமே நடக்கலை. ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா, மனசு வருத்தப்படும், நம்பிக்கை இழந்துருவேன். அப்போல்லாம் அந்த திருடனுடைய விடாமுயற்சி தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால் அந்த திருடன் எனக்கு ஒரு குரு. என்னுடைய ரெண்டாவது குரு யாருன்னா அது ஒரு நாய். இது எப்படின்னா, ஒரு சமயம் எனக்கு ரொம்ப தாகமாக இருந்தது, ஒரு நதியை நோக்கி போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாயும் வந்தது, அதுக்கும் தாகம், ஓடி வந்து ஆற்றை பார்த்தது. அதோட நிழல் வந்து ஆற்றுல தெரிஞ்சது, அதை பார்த்ததும் பயந்துட்டுது. அதாவது அது தன்னுடைய சொந்த உருவத்தையே கண்டு பயந்தது. அதை பார்த்து குறைக்குது, திரும்பி ஓடிச்சு. ஆனால் அதுக்கு தாகம் அதிகமாக இருந்ததுனால அது மறுபடியும் திரும்பி வந்தது. பார்த்தா மறுபடியும் தண்ணியில் நாயோட உருவம் தெரியுது. இப்படி சில தடவை பண்ணிச்சு, இருந்தாலும் கடைசியில் தண்ணியில் குதிச்சுட்டுது துணிஞ்சு. இப்படி குதித்த உடனே அதோட உருவமும் மறைஞ்சிட்டுது. இதை பார்த்தேன், நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எவ்வளவு தான் பயம் இருந்தால் கூட ஒருத்தன் தைரியமாக காரியத்தில் இறங்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இந்த போதனை அந்த நாய்கிட்டேருந்து எனக்கு கிடைச்சிது. இது ஒன்று. அடுத்தது என்னுடைய மூன்றாவது குரு யாருன்னா, அது ஒரு சின்ன குழந்தை. நான் ஒரு சமயம் ஒரு நகரத்துக்கு போனேன், அங்கே ஒரு குழந்தை எரிகிற மெழுகுவத்தி ஒன்று எடுத்துக்கிட்டு வந்தது. நான் அந்த குழந்தைய பார்த்து வேடிக்கையாக கேட்டேன், ஏன் பாப்பா இந்த மெழுகுவத்தியை நீயாவே கொளுத்துனியா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னுது அந்த குழந்தை. சரி, இந்த மெழுகுவத்தி முன்னாடி எரியாமல் இருந்தது, இப்போ எரியுது. இந்த மெழுகுவத்திக்கு வெளிச்சம் எங்கேருந்து வந்தது, அதை எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன் அந்த குழந்தைகிட்ட. இதுக்கு அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு அந்த மெழுகுவத்தியை ஊதி அணைச்சுட்டுது. அதுக்கப்புறம் என்னை பார்த்து கேட்டது, இப்போ இந்த மெழுகுவத்தியின் வெளிச்சம் போனதை பார்த்தீங்க இல்லையா, அது எங்கே போச்சுன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னுது. அந்த குழந்தை இப்படி கேட்டதும் என்கிட்ட இருந்த ஆணவம் அழிஞ்சிட்டுது. நான் படித்ததெல்லாம் அந்த வினாடியில் சுக்கு நூறாக போயிட்டுது. என்னுடைய முட்டாள்தனத்தை நான் உணர்ந்தேன் அப்படின்னு இவ்வளவும் அந்த ஞானி விவரமாக சொன்னாராம். அதனால் நாம் இன்னார்கிட்டே இருந்து தான் இதை கற்றுக்கணுங்கிறது இல்லை, யாருக்கிட்டே இருந்தும் எதையும் கற்றுக்கலாம். நம்மால் ஒருத்தன் ஒரு நாய் வளர்த்துக்கிட்டோம்னா அந்த நாய்க்கு வால் கிடையாது, யாரோ ஏற்கனவே வெட்டி எடுத்துட்டாங்க. இந்த நாய் தான் சார் எனக்கு குரு, அதுக்கிட்டே இருந்து கூட நான் பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அப்படி என்ன கற்றுக்கிட்டேன் இந்த வால் இல்லாத நாய்கிட்டே இருந்து அப்படின்னு கேட்டோம். நாம் யாருக்கிட்டேயும் வாலாட்டப்படாது அப்படிங்கிற பாடத்தை அதுக்கிட்டே இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா. திருநெல்வேலி மாவட்டத்தில் கோவில்பட்டிக்கு பக்கத்தில் உள்ள ஊர் கடம்பூர். காமராசர் முதலமைச்சராக இருந்த காலம். கடம்பூரில் ஒரு பள்ளி சீரமைப்பு மாநாடு நடக்குது. அந்த பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடம்லாம் அதில் கலந்துக்குது. கண்காட்சி வேறு, ஊர் பூரா விழா கோலம். மறுநாள் மாநாடு நடக்க போகுது, ஆனால் முதல் நாளே மழை பிடிச்சிக்கிட்டுது. மறுநாளும் அது விடலை, விடாமல் பேஞ்சிக்கிட்டு இருக்குது. காமராசர் காலையிலேருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு சாயந்தரமாக கடம்பூருக்கு வந்து சேர வேண்டியவர். மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நிகழ்ச்சி ரத்தாயிடுமோ என்னமோ அப்படின்னு எல்லாரும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் கோவில்பட்டி பயணிகள் விடுதியில் இருக்கிறார். கடம்பூர்லேருந்து சில பேர் போய் அவரை சந்திக்கிறாங்க. மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குதே என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. மழை பெஞ்சால் நல்லது தானே, அதுக்காக மாநாட்டை எதுக்காக ரத்து செய்யணும், ஆசிரியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண மாநாடு, கட்டாயம் வந்துடுறேன் அப்படின்னாராம் காமராசர். உடனே புறப்பட்டார். மழையை பொருட்படுத்தாத மக்கள் கூட்டம், அது கலையாமல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ பேரும். தலைவர் வந்துட்டார்னு தெரிஞ்சது ஜனங்களுக்கு ஏகப்பட்ட உற்சாகம். ஜனங்கள் அவ்வளவு உற்சாகமாக வரவேற்றாங்க. மாநாடு ஆரம்பமாச்சு. மலர் மாலைகள் மலை மாதிரி குவிய ஆரம்பிச்சுட்டுது. வரிசையாக ஒவ்வொரு கல்வி நிலையம் சார்பாகவும் வரவேற்பு பத்திரம் வாசித்து கொடுக்குறாங்க. என்ன வாசிக்கிறாங்கங்கிறத காமராசர் கூர்ந்து கவனிக்கிறார். ஏகப்பட்ட புகழ் மொழிகள், ரொம்ப பாராட்டி புகழ்ந்து என்னென்னமோ வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குடை வள்ளலே, குணக்குன்றே, மலையே, கடலே, இப்படி தமிழ் மொழியில் பாராட்டுறதுக்கு எத்தனை வார்த்தைகள் உண்டோ அத்தனையும் அதில் சேர்த்துருக்குறாங்க. காமராசர் பொறுமை இழந்துட்டார். போதும் போதும், உங்கள் எல்லாரையும் பார்த்து ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். எல்லாரும் மழையில் சிரமப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க, இப்படி என்ன புகழ்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி அப்படின்னாராம். அதுக்கப்புறம் பேசி முடிச்சிருக்கிறார். மாநாட்டு நிகழ்ச்சிகள் முடிஞ்சதும் இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக புறப்பட்டாராம். ஒரு திறந்த ஜீப்பில் அவரை ஊர்வலமாக அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க. தெருவில் வந்து ரெண்டு பக்கமும் ஏகப்பட்ட கூட்டம்.
அங்கங்கே ஜீப்பை நிறுத்தி ரோஜா மாலை ஜருக மாலை இப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் அப்படி அப்படியே வாங்கி அங்கங்கே நின்றுக்கிட்டு இருந்த குழந்தைகள்கிட்டையும் தாய்மார்கள்கிட்டையும் கொடுத்துக்கிட்டே போகிறார். அந்த சமயத்தில் கூட்டத்துக்கு அப்பால் ஒரு பெரியவர் கையில் ஒரு மல்லிகை சரத்தோடு நின்றுட்டு இருக்கிறார். அவரால் முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னால் வர முடியல. காமராசர் இதை கவனிக்கிறார். அவ்வளவுதான், உடனே நிறுத்தப்பா வண்டிய அப்படிங்கிறார். ஜீப்பு நிற்கிது. டிரைவரை பார்த்து, அதோ பார் அங்கே ஒருத்தர் நிற்கிறார் பார், அவரை இங்கே அழைச்சிட்டு வா அப்படின்னாராம். கூட்டம் வழி விடுது. அந்த பெரியவரை கிட்டத்தில் அழைச்சிட்டு வர்றாங்க. காமராசர் அவரை பார்த்து, வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போட்டு உற்சாகமாக விசாரிக்கிறாராம். பெரியவர் கண்களில் கண்ணீர், பேச்சு வரல. மல்லிகை சரத்தை அவருக்கு போடுறார். கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பொறுமையாக பேசிக்கிட்டு இருந்துட்டு அவரை அனுப்பி வைக்கிறார் காமராசர். பெரியவர் போனதுக்கு அப்புறம் காமராசர் பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட சொல்கிறார் அந்த பெரியவரை பற்றி. அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒருவர், ஜெயிலுக்கு போனவர் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக நெகிழ்ந்து போய் சொல்கிறார். இதில் ஒரு விஷயத்தை கவனிங்க, தன்னை புகழ்ந்து படிக்கப்பட்ட வாழ்த்து மடலை படிக்க வேணாம்னு தடுத்து நிறுத்தினார். எங்கேயோ ஒரு மூலையில் கையில் ஒரு நாலு முழம் மல்லிகை சரத்தோடு ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருந்த அந்த தொண்டரை அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவுலையும் தேடி கண்டுபிடிச்சி கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கொடுத்த அன்பு மாலையை வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டார். அதுதான் காமராசர். தோல்விகள் கூட அவரை வந்து கொஞ்சம் கூட பாதித்ததில்லை. ஒரு பொது தேர்தலில் அவர் தோற்று போகிறார், தொண்டர்கள்லாம் அழகிறாங்க. அதில் ஒருத்தர் மெதுவாக காமராசர்கிட்ட போய், என்ன தலைவரே நீங்கள் கூட தோற்று போயிட்டீங்களே அப்படின்னு கலக்கமாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு காமராசர், நான் கூட தோற்று போகிறதுக்கு பேர் தான்ப்பா ஜனநாயகம் அப்படின்னாராம். ஒரு சின்ன பையன் என்னை தேடிட்டு ஓடி வந்தான். ஒரு கதை சொல்லுங்கன்னா, சொந்தமாக எதுவும் தெரியாதே என்ன, உங்களுக்கு சொந்தமாக எதுவும் தெரியாதுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னா. இந்த பையன் அடிக்கடி என்கிட்ட வந்து கதை கேட்குறவன், அதனால் என்னோட ரகசியம்லாம் அவனுக்கு அத்துப்படி, அதனால்தான் அவ்வளவு தெளிவாக அடிச்சு விட்றான். சரி இப்போ என்ன செய்யலாம்னு, பழைய கதை ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன்னா, உனக்கு கிருஷ்ண தேவராயரை தெரியுமான்னு. அவர்கிட்ட நேரில் பழக்கம் இல்லை, ஆனால் அவரை பற்றி புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன்னா. சரி இவங்ககிட்ட மேற்கொண்டு பேச்சு கொடுத்தா நம்மளை ஒரு மாதிரி ஆக்கி விடுவான் அப்படிங்கிறத யூகம் பண்ணிட்டு அவனை உட்கார வச்சு கடைசி வரைக்கும் குறுக்க பேசப்படாது அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் போட்டுட்டு அந்த கதையை சொன்னேன். ஒரு சமயம் கிருஷ்ண தேவராயர் சமஸ்தானத்துக்கு ஒரு பெரிய வித்வான் வந்து சேர்ந்தாராம். என்னோட போட்டி போடுறதுக்கு இந்த ஊரில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சவால் விட்டாராம். அந்த ஊரில் இருந்த பெரிய பெரிய வித்வான்லாம் இது எதுனா வம்பா போச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் அந்த ஆளோட போட்டி போடுறதுக்கு தயாராக இல்லை, எல்லாரும் நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தன் மட்டும் தைரியமாக முன்னுக்கு வந்தான். அது யாருன்னா தெனாலிராமன். அந்த சமஸ்தானத்தில் விகட கவி அவன். என்ன அனுப்புங்க போட்டிக்கு, நான் ஜெயிச்சு காட்டுறேன்னா. உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. தைரியம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, ஆனால் தைரியம் இருந்தால் அதிர்ஷ்டம் தேடிட்டு வருங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா. அடுத்த நாள் போட்டி ஆரம்பமாச்சு. அந்த பெரிய வித்வான் வந்து நின்னார். தென்னாரிராமன் எதிரில் வந்து நின்னான். அந்த வித்வான் ஒரு விரலை காட்டினார். தென்னாலிராமன் பதிலுக்கு ரெண்டு விரலை காட்டினான். வித்வான் மூணு விரலை காட்டினார். இவன் உடனே நாலு விரலை காட்டினான். உடனே அஞ்சு விரலை காட்டினார் அவர். தென்னாலிராமன் உடனே தன்னுடைய கை முஷ்டியை காட்டினான், கையை மூடி காட்டினான். அவ்வளோதான், அந்த பெரிய வித்வான் கிருஷ்ண தேவராயர் காலில் விழுந்தார். நான் தோத்துட்டேன், என் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். கிருஷ்ண தேவராயர் அவரை தனியாக அழைச்சிட்டு போய் என்ன நடந்ததுன்னு விசாரித்தார். அந்த வித்வான் விளக்கம் கொடுத்தார். ஆண்டவன் ஒருவன் தான் உண்டுங்கிறத விளக்கிறதுக்காக நான் ஒரு விரலை காட்டினேன். அப்படி இல்லை, சக்தியை சேர்த்தா சக்தி சிவன் ரெண்டு பேர் உண்டுன்னு உங்கள் வித்வான் ரெண்டு விரலை காட்டினார். மூர்த்திகள் மூன்று பேருங்கிறதுக்காக நான் மூணு விரலை காட்டினேன். வேதங்கள் நான்குன்னு சொல்லி அவர் நாலு விரலை காட்டினார். பஞ்சபூதங்கள் ஐந்துன்னு நான் அஞ்சு விரலை காட்டினேன். அதையெல்லாம் அடக்கி ஆளணும்னு சொல்லி அவர் கையை மூடி உறுதியாக காட்டினார். அடடா, உங்கள் வித்வானுக்கு எப்பேற்பட்ட அறிவு, அவர் தான் ஜெயித்தார், நான் தோத்துட்டேன் அப்படின்னார் அவர். அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் தெனாலிராமனை கூப்பிட்டு என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு தெனாலிராமன் விளக்கம் கொடுத்துருக்குறான். அவன் முதல்ல என்னை கொன்னுடுவேன்னு அந்த வித்வான் ஒரு விரலை காட்டினான். உடனே ஒரு ரெண்டு கண்ணையும் தோண்டி விடுவேங்கிறதுக்காக நான் ரெண்டு விரலை காட்டினேன். உனக்கு நாமம் போட்டுருவேன்னு சொல்லி மூணு விரலை காட்டினான். அதை அழிச்சிருவேன்னு நாலு விரலை காட்டினேன். உன்னை அரைஞ்சிருவேன்னு அவன் அஞ்சு விரலை காட்டினான். நான் உங்களை குத்தி விடுவேன்னு சொல்லி கையை மூடி காட்டினேன் அப்படின்னான். இப்போ பாருங்கள், ஜெயிச்சது யார், தைரியம் மட்டும் இருந்துட்டா அதிர்ஷ்டம் தானாக தேடி வருங்கிறது எவ்வளவு உண்மையாக போச்சு. அதனால் நாம் எப்பவும் தைரியமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு என் எதிரில் கதை கேட்டுட்டு உட்காந்துருந்த சின்ன பையனை பார்த்தேன்.
அவன் என்னை நிமிர்ந்து பார்த்தான். அவன் தன்னோட கை கால் ரெண்டையும் ஒரு மாதிரியாக என் முன்னால் தூக்கி 20 விரலை காட்டினான். எனக்கு ஒன்றும் புரியல, இதுக்கு என்ன பார்த்தோம்னு கேட்டேன். இதே கதையை இதுக்கு முன்னாடி என்கிட்ட 20 தடவை நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா. அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு நாள் தன்னோட கோச்சு வண்டியில் தலைநகரான வாஷிங்டனுக்கு போயிட்டுருக்கிறார். கோச்சு வண்டி ஒரு சாலையில் போயிட்டுருக்கு. அந்த சாலைக்கு ஒரு பக்கத்தில் பயங்கரமான சதுப்பு நிலம். சதுப்பு நிலம்னா அது புதைகுழி, புதை மணலுங்கிறோம்ல அது மாதிரி. அந்த சதுப்பு நிலத்தில் யாராவது மாட்டிக்கிட்டால் அவ்வளோதான், ஆளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அமுக்கிவிடும், தப்பிச்சு கரையிறது கஷ்டம். அப்படிப்பட்ட நிலம் அது. ஆப்ரஹாம் லிங்கன் ஏதோ ஒரு முக்கியமான அரசாங்க வேலையாக போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறார். அதனால் அந்த சமயத்தில் அவர் விலை உசந்த ஆடைகளை அணிஞ்சிருக்கிறார். அப்படி அவர் அந்த கோச்சு வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் ஒரு காட்சி அவர் கண்ணில் பட்டுட்டுது. என்ன தெரியுமா? ரோட்டுக்கு பக்கத்தில் இருந்த சதுப்பு நிலத்தில் ஒரு இளம் பன்றி குட்டி சிக்கிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்குது, பரிதாபமாக கத்திக்கிட்டு இருக்குது. அதை பார்த்தார் லிங்கன். அவருக்கு என்ன மாதிரி ஆயிட்டுது. உடனே வண்டியை நிறுத்த சொன்னார், கீழே இறங்கினார். தன்னோட விலை உசந்த ஆடைகளை பற்றி லட்சியம் பண்ணவே இல்லை, தனக்கே ஆபத்து வரலாங்கிறத பற்றியும் கவலைப்படலை, தான் ஒரு குடியரசு தலைவருங்கிறத பற்றியும் அவர் நினச்சி பார்க்கல. நேராக அந்த சதுப்பு நிலம் பக்கமாக போனார். அந்த சேத்துல இறங்கி பன்றிக்குட்டியை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டார். அதுக்கப்புறம் நிம்மதியாக கோச்சு வண்டியில் ஏறி வெள்ள மாளிகைக்கு வந்து சேர்ந்தார். ட்ரெஸ்ஸு உடம்பு பூரா சேறு சகதி. பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக போச்சு, அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இவர் நேராக ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறதுக்காக போனார். கோச்சு வண்டி ஓட்டிகிட்டு வந்தவங்கிட்ட போய் எல்லோரும் கேட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னு. அவர் வர்ற வழியில் நடந்த விவரத்தை சொன்னார். ஆப்ரஹாம் லிங்கனுடைய இந்த இறக்க குணத்தை எல்லாரும் பாராட்டினாங்களாம், புகழ்ந்தாங்களாம். ஆனால் இதுக்கு லிங்கன் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? தயவு பண்ணி இந்த புகழ்ச்சியான பேச்சையெல்லாம் ஒதுக்குங்க, அதெல்லாம் வேணாம். அந்த சின்ன பிராணி சகதியில் மாட்டிக்கிட்டு துடிச்சிக்கிட்டு இருந்தது, அதை பார்த்தேன். உடனே என்னுடைய இதயத்தில் ஒரு முள் தைச்சது மாதிரி ஒரு உணர்வு, அந்த முள்ளை பிடுங்கி எறிஞ்சேன், அவ்வளவுதான். உண்மையில் அந்த பிராணிக்கு நான் வந்து உதவினேங்கிறத விட எனக்கு ஏற்பட்ட இன்னலை போக்கிக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் உண்மை, அதுதான் பொருத்தம். அப்படி இருக்கிறப்போ இதில் புகழறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நான் ஆப்ரஹாம் லிங்கன். எவ்வளவு யதார்த்தமான வார்த்தைகள் பாருங்கள். இந்த காலத்தில் நம்மளையும் பல பேர் அப்படி உண்டு. நீச்சல் தெரியாத ஒரு ஆள் தண்ணியில் இறங்கிட்டான். தண்ணி ஆழங்கிறது அப்புறமா தான் தெரிஞ்சுது. தத்தளிக்க ஆரம்பிச்சிட்டான், வாழ் வாழ்ன்னு கத்துறான். கரையில் நின்றுட்டு இருந்த ஒருத்தர் இதை பார்த்தார். உடனே அவருக்கு இதயத்தில் முள் தச்சது மாதிரி ஒரு உணர்வு, உடனே குபீர்னு தண்ணியில் பாஞ்சார். அவரை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்தார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் காப்பாற்றின அந்த ஆளை பாராட்டி புகழ்ந்தார். என்ன புகழாதீங்க சார் அப்படின்னார் அவர். ஏன்னு கேட்டார் இவர். நான் அந்த ஆளை ஏன் காப்பாற்றினேன்னு தெரியுமா? அவன் நேத்துக்கு என்கிட்ட 300 ரூபா கடன் வாங்கியிருக்கிறான். இவன் தண்ணியில் போட்டான்னா நான் கொடுத்த கடனும் தண்ணியில் போடும், அதனால தான் விழுந்து காப்பாற்றினேன் அப்படின்னா அந்த ஆள். ஒரு குரு, இளம் சீடர்கள் எதிரில் உட்காந்துருக்கிறாங்க. குரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். சீடர்களுக்கு ஒரு ஆசை, அதாவது ஒரு முக்கியமான மந்திரத்தை நம்ம குருநாதர்கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஆசை. அது என்ன மந்திரம்னா, இறந்தவரை உயிர்ப்பிக்கக்கூடிய புனித மந்திரம், அதாவது செத்தவங்களுக்கு மீண்டும் உயிர் உண்டாக்குகிற மந்திரம். குருவே, தயவு பண்ணி அந்த மந்திரத்தை எங்களுக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தானது, அது என்னத்துக்கு உங்களுக்கு வேண்டாமேன்னாராம் குரு. எங்களுடைய நம்பிக்கை வந்து உறுதிப்படுறதுக்காக தான் கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னாங்களாம் சீடர்கள். பக்குவப்படாத அறிவுங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னாராம் குரு. இது சீடர்களுக்கு புரியல. அது எப்படிங்க பக்குவப்படாத அறிவு ஆபத்தானதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சீடர்கள். குரு அதுக்கு விளக்கம் கொடுத்தாராம். அந்த மந்திரத்தை எப்போ பயன்படுத்தணுங்கிறது முக்கியம், அதை அறியக்கூடிய ஞானம் ஏற்படுகிற வரைக்கும் அதை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா ஆபத்துன்னாராம். ஆனால் அந்த சீடர்கள் அதை கேட்குற மாதிரி இல்லை, ரொம்ப பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க சொல்கிறேன்னார் குரு. எல்லாரும் வந்தாங்க. அந்த புனித மந்திரத்தை அவங்களுக்கு ரகசியமாக உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்தார். இந்த மந்திரத்தை நல்லா ஆராய்ஞ்சி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உச்சரிக்கணும்,
அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை எச்சரிக்கை கொடுத்தார். சரின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் மந்திரத்தை கற்றுக்கிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த சீடர்கள் எல்லாம் மணற்பாங்கான இடத்துல அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறாங்க. ஒரு பாலைவன பகுதி மாதிரி ஒரு இடம், அங்கே ஒரு இடத்துல எலும்புகள் குவியலாக கிடந்தது. உடனே இந்த சீடர்கள் முன்ன பின்ன யோசிக்காமல் தியானமும் பண்ணாமல் அந்த மந்திரத்தோட பயனை வந்து சோதித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், உடனே என்னாச்சு தெரியுமா, அந்த எலும்புகள் எல்லாம் ஓநாய்களாக மாறி அவங்கள துரத்த ஆரம்பிச்சிட்டுது. சீடர்கள் எல்லாம் தலைதெறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓநாய்களும் விடலை, அவங்கள துரத்தி பிடிச்சி கடித்து குதற ஆரம்பிச்சிட்டுது. அப்போ தான் அந்த சீடர்களுக்கு குரு சொன்ன அறிவுரையோட அர்த்தம் புரிஞ்சுது. பக்குவப்படாத அறிவு ஆபத்தானது அப்படிங்கிறது. அதனால் இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நாம் நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டால் மட்டும் போதாது, அந்த அறிவை எப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பக்குவமும் நமக்கு வரணும். அப்போ தான் வாழ்க்கை நல்லபடியாக அமையும், இல்லைன்னா இடைஞ்சல் தான். இந்த காலத்தில் சில சின்ன பிள்ளைங்களுக்கே அறிவு ரொம்ப பக்குவப்பட்டிருக்குங்கிறத உணர முடியுது. ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்தில் மார்க் லிஸ்ட்டு கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு அவசரமாக வீட்டுக்கு ஓடினான். எதிரில் வந்த ஒருத்தர் கேட்டார், என்ன அவசரம், ஏன் இப்படி வேகமாக ஓடுறேன்னார். எங்கள் அம்மாக்கிட்ட அடி வாங்கணும், அதுக்காக தான் ஓடுறேன்னா. அடி வாங்கிறதுக்காக இவ்வளோ அவசரம்னார் அவர். அப்படி இல்லைங்க, நான் போகிறதுக்குள்ளே எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவர்கிட்ட அடி வாங்க வேண்டியிருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஓடுறேன் அப்படின்னு நான் அந்த பையன். அந்த காலத்தில் அண்ணாமலை ரெட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வெங்கனூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்தார். அங்கேருந்து விருத்தாசலம் கோவிலுக்கு தவறாமல் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். இடையில் வெள்ளாறு, அதில் ஒரு சமயம் வெள்ளம் வந்துட்டுது, இவரால் போக முடியல. அதோட விளைவு வெங்கனூர்லேயே ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணார், சிவாலயம். அந்த சமயத்தில் வடநாட்டில் பஞ்சம், அதனால் அங்கிருந்த பல சிற்பிகள் தென்னாட்டை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. அவங்க வெங்கனூர் வழியாக வர்றது தெரிஞ்சதும் இவர் போய் பார்த்தார், இங்கே ஒரு கோவில் கட்டணும், அதுக்கு நீங்கள் உதவணும்னார். பஞ்ச காலத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதில் அவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, உற்சாகத்தோடு ஒத்துக்கிட்டாங்க. ஆலய திருப்பணி ஆரம்பமாச்சு. அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் இவர் செஞ்சு கொடுத்தார். அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டார். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் அங்கே வருவார், உங்களுக்கு என்ன வேணும் எது வேணும்னு கேட்பார். ஏதாவது குறை இருந்தால் சொல்லுவாங்க, உடனே தீர்த்து வைப்பார். இவரும் கேட்பார், எந்த குறையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். அதை தவிர இவராகவே கவனித்தும் அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத கண்டுபிடிச்சி அதையெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பார். என்ன தேவைன்னாலும் அதை நிறைவேற்றி வச்சுருவார். அந்த சிற்பிகளின் தலைவன் ஒருத்தன், அந்த ஆளுக்கு வெத்தலை பாக்கு போடுறது பழக்கம். இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காகவே ஒரு ஆளை வந்து ஏற்பாடு பண்ணார். வேணுங்கிறப்போலாம் நீ வந்து வெத்தலை சிவல் மடித்து கொடுக்க வேண்டியது உன் வேலை அப்படின்னு ஒருத்தனை ஏற்பாடு பண்ணிட்டார். இப்படியெல்லாம் செஞ்சதும் அவங்களுக்கும் ரொம்ப உற்சாகம், ரொம்ப பொறுப்பாக சிற்ப வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா, அந்த சிற்பிகளின் தலைவன் ரொம்ப நுணுக்கமாக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். சாரம் போட்டு அது மேலே படுத்துக்கிட்டு அண்ணாந்து பார்த்து உச்சியில் நுணுக்கமான சிற்பங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். சிற்பியின் கவனம் செதறப்படாதுங்கிறதுனால இவர் மெதுவாக சத்தம் போடாமல் கிட்ட போய் நின்று அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த சிற்பி வழக்கம் போல் வெத்தலை பாக்குக்காக இடது கையை கீழே நீட்டினான். அந்த சமயம் பார்த்து அவருக்கு தாம்பூலம் கொடுக்குறவன் அங்கே இல்லை, எங்கேயோ போயிருக்கிறான். அண்ணாமலை ரெட்டியார் என்ன பண்ணார் தெரியுமா, தனக்காக கொடுக்கப்பட்ட தாம்பூலத்தை வாங்கி சிற்பியின் கையில் கொடுக்குறார். அவன் வாங்கி போட்டுக்கிட்டான். இது என்ன, இன்றைக்கி வெத்தலை சீவல் வேறு மாதிரி இருக்குது, வாசனை தாம்பூலமாக இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு கீழே திரும்பி பார்க்குறார். பார்த்தா ரெட்டியார் மறுபடியும் சிற்பி கை நீட்டும் பொழுது கொடுக்கறதுக்காக தாம்பூலத்தை மடித்து வாங்கி வச்சுக்கிட்டு தயாராக நிற்கிறார். சிற்பிக்கு அதிர்ச்சி, உடனே பொத்துன்னு கீழே குதிச்சான். ஐயா என்ன இது நீங்களா அப்படின்னா, இவர் சொன்னார், நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, உன்னுடைய கை புண்ணியம் செஞ்ச கை, கோயில் கட்டுற கை, அந்த கைக்கு தாம்பூலம் கொடுக்கறதுல என்ன தப்பு அப்படின்னாரா. ஏற்கனவே பஞ்சத்தில் அடிபட்டு வந்த எங்களை நீங்கள் ஆதரித்ததே பெரிய விஷயம், இந்த செயல் வந்து என்னை ஒரு பெரிய கடனாளி ஆகிவிட்டது. ஐயா எங்களுக்கு வந்து உணவு உடை இதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், ஊதியம்னு எதுவும் வாங்க மாட்டோம் அப்படின்னு நானும். அந்த சிற்பி எவ்வளோ வற்புறுத்தியும் எதுவும் வாங்கிக்கலையாம். இந்த செய்தியை தமிழ் தாத்தா டாக்டர் ஊவேசா சொல்லியிருக்கிறார். அந்த காலத்தில் எப்படிப்பட்டவங்கெல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்கள். இந்த காலத்தில் ஒருத்தர் கோவில் கட்டினார், வேலை செய்கிற எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார்,
சிற்ப வேலை செஞ்சுட்டு சாப்பிட வர்ற ஒவ்வொருத்தர் கையையும் அன்பாக பிடிச்சு முத்தம் கொடுத்து உள்ளே அனுப்புவார். அந்த கைகளுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையா அது அப்படின்னு கேட்டாங்க. அடா, அது இல்லைங்க, ஏற்கனவே முதல் பந்தியில் சாப்பிட வந்தவன் மறுபடியும் வர்றானான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கையை பிடிச்சி மோந்து பார்க்குறேன் அப்படின்னாராம் அவர்.